ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் எஃபெக்டிவ் பிஸ்னஸ். நம்மளோட சேனலாக ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக எல்லா வீடியோவும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் உப்மா ப்ரீமிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம நிறைய விதமான பிஸ்னஸ் வீடியோஸ் எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். அதுவும் இந்த ஃபுட் ரிலேட்டடாக எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்டு ரிலேட்டடாகவே நம்ம வந்து ஆல்ரெடி சாம்பார் மிக்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி ரசம் மிக்ஸாக, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ் வந்து ஸ்வீட் ஐட்டம்ஸில் நிறைய ஐட்டம்ஸ் போட்டிருக்கோம். ஸோ இன் பிட்வீன் ஆஃப் கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பிஸ்னஸை கவர் பண்ணும்போது இந்த மாதிரியான பிஸ்னஸ் நம்ம வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸை எப்படி வந்து நம்ம பிஸ்னஸாக பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து அப்டேட் கொடுத்துட்டே தான் இருக்கிறோம். ஸோ கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இன்னும் நிறைய விதமான பிஸ்னஸ் ஐடியாஸ், சின்ன சின்ன ஐடியாஸ் கூட ஒரு பெரிய எக்ஸ்பென்ஷனை கிரியேட் பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு நிறைய ஐடியாஸை வந்து நான் கொடுத்துட்டே இருக்கேன். ஸோ அதனால் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இன்ஸ்டன்ட் உப்மா ப்ரீமிக்ஸ் செய்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் தேவை, இன்க்ரீடியன்ட் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு அரை கிலோ செய்கிறதுக்கு நான் சொல்லக்கூடிய இன்க்ரீடியன்ட் தேவைப்படுங்க. 500 கிராம் ரவை வந்து தேவை, குக்கிங் ஆயில் 8 ஸ்பூன், இல்லைனா வந்து உங்ககிட்ட உங்களுடைய பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம், அது டிபெண்ட்ஸ் அப்பான் நீங்கள் என்ன போட போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரே ஒரு பிஞ்ச் அளவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போட வேண்டியது இஞ்சி ஒரு பிஞ்சு, அதேமாதிரி முந்திரி வந்து ஒரு 7 நம்பர், அதுக்கப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் ஒரு கை ஃபுல்லாக எடுத்து போட்டுக்கணுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கடாயை வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் வந்து எண்ணெயோ இல்லை நெய்யோ ஊற்றி 8 ஸ்பூன் அளவில் ஊற்றணும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கடுகு போட்டுட்டு கடலைப்பருப்பு 2 ஸ்பூனு, உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூனு, சீரகம் 1.5 ஸ்பூனு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் அது வந்து பார்த்தீங்கன்னா தேவைக்கேற்ற மாதிரி அழகாக போட்டுட்டு, சால்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபுல் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. ஏன்னா இது 1/2 கிலோ அப்படிங்கிற காரணத்தினால இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து தாளித்து பண்ணிக்கிறோங்க. நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். ஃப்ரை பண்ணி எடுத்து ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் 500 கிராம் ரவா அதையும் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரை பண்ணி வச்சுக்கணுங்க. ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த ரவாயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்களையும் சேர்த்து இறக்கிட்டு சேர்த்துட்டு அழகாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரெடி பண்ணிடலாம். இதில் வந்து இஞ்சி ஒரு பிஞ்சு போட்டுக்கோங்க, கேஷ்யூஸ் வந்து ஒரு 7 நம்பரு, அப்புறம் கறி லீவ்ஸ் கை ஃபுல்லாக போட்டுட்டு அழகாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இதுதான் மேக்கிங்கான ஒரு ஐடியாவே. இதுபோல் தான் சிம்பிளான ப்ராசஸ்ஸு. இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 500 கிராம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 50 ரூபா அப்படின்ற மாதிரி மார்க்கெட்டில் விற்கிறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் அதே 500 கிராம் வந்து பார்த்தீங்கன்னா 150, 160, 160 ரூபா அப்படின்ற மாதிரி ஃபேமஸ் அண்ட் ஃபெமிலியர் பிராண்ட்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. பட் நம்ம இனிஷியலாக மார்க்கெட்டுக்குள்ளே வரதுனால நம்மளுடைய ப்ராடக்ட் மக்கள் வாங்கணும், அதையும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்ற பட்சத்தில் வந்து நம்ம கம்மியான ப்ரைஸில் கொடுத்தா மட்டும்தான் அது சாத்தியமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு வந்து நம்மளுடைய டேஸ்ட் அண்ட் நம்ம மேக்கிங் வந்து பிடிச்சிது அப்படின்னா கண்டினியூஸாகவே நம்ம பண்ணக்கூடிய அந்த என்னென்ன மசாலா மிக்ஸ் ஆல்ரெடி பண்ணுறோமோ அது எல்லாத்தையுமே சேர்த்து வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. இப்போ மேக்கிங் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1 கப்பு அளவில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி மிக்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் 2.5 கப்பு அளவில் நம்ம தண்ணியை ஊற்றிக்கணுங்க. நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணிட்டோம் அப்படின்னாலே போதுமானது. நம்மளுக்கு சூப்பரான உப்மா வந்து ரெடி ஆகிடும். இதை தாண்டி நீங்கள் வெங்காயம் அதுக்கப்புறம் காய்கறிங்கெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு கிச்சடியாக மாறிடும் அது. இதை தாண்டி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டாண்ட் பவுச்சாகவும் நீங்கள் அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குட்டி குட்டி பவுச்சஸாக போட்டு நீங்கள் வந்து பிஸ்னஸ் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கிச்சடி செய்யலாம். இப்போ வந்து புளிச்ச மாவில் இதை கொஞ்சம் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரவா இட்லி வந்து கிரியேட் ஆகும். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா மாவில் போட்டோம் அப்படின்னா மாவில் போட்டு தோசை மாதிரி சுட்டி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரியான ரவா தோசையும் கிடைக்கும். இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன சின்ன பவுச்சஸாக போட்டு நம்ம சேல்ஸ் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு மார்க்கெட்டிங் வந்து நம்மளுக்கு இருக்குங்க. 1 மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இதுக்கான பேக்கிங்க்கான வாரண்டி வந்து கொடுக்கலாம். 1 மாதத்துக்கு மேலே தாங்காது, கரெக்டாக 1 மாதம் வரைக்கும் கண்டிப்பாக இதை வந்து கஸ்டமர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம இமீடியட்டாக சேல்ஸுக்கு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும். நம்ம ப்ரொமோஷன் பண்ணால் தான் நம்மளோட ப்ராடக்டை வாங்குவாங்க. அப்போ தான் மக்களுக்கும் நிறைய ரீச் ஆகும், நம்மளோட ப்ராடக்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி ஆகாமல் இருக்கும். ஏன்னா வாங்கி யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு எக்ஸ்பைரி வந்து குறையும். இப்போ மார்க்கெட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைங்க, சூப்பர் மார்க்கெட்டு, ஹாஸ்டலு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமிக்ஸ், எல்லா கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரீமிக்ஸும் நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் இல்லையா, கம்பைன் பண்ணி அந்த மாதிரி சேல்ஸ் பண்ணலாம். ஆஃபர்ஸ் வந்து போட்டுட்டு நம்ம அது மூலமாக சேல்ஸ் பண்ணலாம். ஆன்லைன்லையும் நம்ம தாராளமாக பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு லைசன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்எஸ்எஸ்ஐ மட்டும்தான் தேவைப்படும். அதை தானே ஜிஎஸ்டி இது ரெண்டுமே ஃப்ரீயாகவே எடுத்துக்கலாம். இதை எடுத்துகிட்டு அழகாக பேக் பண்ணி உங்களோட லோகோஸ் நீங்கள் உங்களுக்குன்னு ட்ரேட் மார்க் வச்சுருந்தீங்கன்னா ட்ரேட் மார்க்காக போட்டுட்டு நீங்கள் தாராளமாக ஃபஸ்ட் உங்களுடைய லோக்கல் ஷாப்ஸ்க்கெல்லாம் சேல்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் சூப்பர் மார்க்கெட் போகலாம், அதுக்கப்புறம் ஷாப்ஸ் போகலாம், அடுத்தபடி ஆன்லைன் போகலாம், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப்பை கவர் பண்ணி நீங்கள் அதுக்கப்புறம் நிறைய இடங்களுக்கு இந்த பிஸ்னஸ் வந்து எக்ஸ்பான்ஷன் பண்ணலாம். இவ்வளோ தான். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து சாம்பார் மிக்ஸ் போட்டிருக்கேன், ரசம் மிக்ஸ் போட்டிருக்கேன், பாசுந்தி மிக்ஸ் போட்டிருக்கோம், கேசரி மிக்ஸ் போட்டிருக்கோம், அப்புறம் வந்து வத்த குழம்பு எப்படி
மேக் பண்ணுறது, எப்படி வந்து அதை சேல்ஸ் பண்ணுறது அப்படின்ற எல்லா விஷயங்களையும் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ கண்டிப்பாக இது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் தாராளமாக இந்த பிஸ்னஸ் வந்து பெரிய லெவலில் கொண்டுட்டு போகலாம். கண்டிப்பாக இன்றைக்கி பார்த்த இந்த உப்மா ப்ரீமிக்ஸ் பிஸ்னஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்ஸ்டண்ட்டாக செய்யறது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல ஒரு சூப்பரான பிஸ்னஸ் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.